எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜோமம்மா சமையல். நாம் இன்றைக்கி ஜோமம்மா சமையலில் என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தா, வாழைத்தண்டு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். வாழைத்தண்டு பொரியல் வந்து நம்ம எப்படி இருந்தாலும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாவது எடுத்துக்கலாங்க. அதை கூட்டாவோ, ஒரு பொரியலாவோ, ஒரு ஜூஸாவோ, ஒரு குழம்பாவோ எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். நம்ம வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், ஊள சதையை குறைக்கும், கிட்னியில் இருக்க பித்தப்பையில் இருக்கிற கல்லெல்லாம் கரைக்கும். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. வாழைத்தண்டு வந்து குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாழைத்தண்டே மாதிரியே தெரியாத அளவுக்கு நம்ம வந்து அதை சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வாழைத்தண்டு வந்து நல்லா இளந்தண்டாக அடித்தண்டாக வாங்குங்க. நார் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது போல் நான் வாழைத்தண்டு நான் வெட்டுறதை காட்டலை, மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் வாழைத்தண்டு எப்படி வெட்டி அது நார் எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பொடிசாக அழகாக வெட்டியிருக்கு. பாருங்கள் நல்லா வெள்ளை வெளியேருண்டு ரொம்ப பொடிசாக ரொம்ப இளந்தண்டு. இந்த மாதிரி தண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு இந்த இவ்வளோ இந்த அளவுக்கு ஒரு வாழைத்தண்டு. இது ஒரு சைஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இது பொரியல் செஞ்சால். இது இந்த பொரியலுக்கு வந்து நான் அப்படி பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறேன் நல்லா அழகாக. இது போல் வெட்டிட்டு நீங்கள் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு மூணு சவுண்டு வச்சு வேக வச்சு எடுத்துங்க. நல்லா சாஃப்டாக வந்துடணும் வாழைத்தண்டு. அப்படி வாழைத்தண்டு சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது வாழைத்தண்டுன்னே தெரியாது, ஏதோ ஒரு காய் நினச்சி சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து நல்லா சாஃப்டாக வேக வச்சுக்கணும். ஒரு மூணு சவுண்டு வச்சா போதும் குக்கரில். வாங்க, நான் குக்கர் வச்சுருக்கேன், ஒரு சின்ன குக்கர். அதில் வாழைத்தண்டை சேர்த்துக்கிறேன். நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் வாழைத்தண்டை. அதுபோல் நீங்களும் பொடிசாக இருக்குங்க. இளந்தண்டாக இருந்தால் தான் அந்த மாதிரிலாம் வெட்ட முடியும். நார் தண்டாக இருந்தால் ரொம்ப அந்த மாதிரி வெட்ட முடியாது. இது வேகிறதுக்கு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வேகட்டும், அதுக்கப்புறமா பொரியல் செய்யலாம். வாங்க, வாழைத்தண்டு நம்ம ஒரு நாலு அஞ்சு சவுண்டே வச்சு நல்லா வேக வச்சாச்சு. நம்ம இப்போ அது ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். வாழைத்தண்டு எந்தளவுக்கு பாருங்கள், எந்தளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு பாருங்கள். மசிச்சா நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறது மாதிரி வந்துருச்சு பாருங்கள். அந்தளவுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம வேக வச்சு ஒரு பொரியல் செய்யும்போது பசங்களுக்கு ஒரு டவுட்டே இல்லாமல் நல்ல டேஸ்டான ஒரு பொரியலாக நினச்சி சாப்பிட்ருவாங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல்னே சொல்லி கொடுக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நார் சத்து அதிகங்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற நல்ல கெட்ட கொழுப்பெல்லாம் நல்லா வெளியேற்றுங்க. ஹார்ட்டு கூட ரொம்ப நல்லது. மெயின் கிட்னி, பித்தப்பையில் கல், இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. உடம்புல இருக்க உப்பு சத்து, ஊள சதை எல்லாத்தையுமே குறைக்குங்க இந்த வாழைத்தண்டு. வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நம்ம ஏதாவது ஒரு வழியில் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு எந்த டேஸ்ட்டில் நமக்கு எப்படி செஞ்சு நம்ம குடும்பத்தில் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னு சொன்னோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நார் சத்தெல்லாம் கிடைக்குங்க. வாங்க, அந்த பொரியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். வாங்க, வாழைத்தண்டு பொரியல் தாளிக்கிறதுக்கு பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். நல்லா பெரிய வெங்காயமாக இருந்துச்சு, ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அது மாதிரி ஒரு குட்டி தக்காளி ஒன்று பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தேங்காய் சில் வந்து ஒரு மூணு தேங்காய் சில் கிட்ட துருவி வச்சுருக்கிறேன். ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறேன். முழுசாக போடலை கருவேப்பிலையை, ஏன்னா நம்ம பொரியல் வந்து பொடிசு பொடிசாக வெட்டிருக்கனால அதில் போட்டிருக்க பொருள்களும் பொடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க. நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், பத்தலாம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வாங்க, வாழைத்தண்டு பொரியலுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு, எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டேன், இப்போ கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். பொரியட்டும். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து ரொம்ப செவக்க விடக்கூடாது. அந்த வெள்ளையாக இருக்கும்போதே தான் நம்ம செய்யணும். அந்த வாழைத்தண்டு என்ன கலரில் இருக்குதோ அதே மாதிரியே நம்ம போடுற பொருளும் உடைய கரல் மாறாமல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த வாழைத்தண்டை வந்து வாழைத்தண்டு கலர்லேயே வெள்ளையாக தான் செய்ய போகிறேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா குழந்தைங்க வெள்ளையாக இருக்கிறது என்ன பொரியல் என்ன காயின்னு கேட்பாங்க டவுட் பட்டு. அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வாழைத்தண்டு வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருங்க, கலர் மாறிடும். அப்போ பசங்களுக்கு சுத்தமாக டவுட் வராது, வாழைத்தண்டுனே தெரியாது. எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க வாழைத்தண்டுனே தெரிஞ்சால் நல்லா சாப்பிடுவாங்க.
அதனால் நான் வந்து நான் வெள்ளையாகவே வாழைத்தண்டை செய்கிறேன். அது மாதிரி வெங்காயத்தை வந்து ரொம்ப வதக்கக்கூடாது, ரொம்ப நேரம் மாறிடக்கூடாது, அதே வெள்ளையாகவே இருக்கணும். அந்த வெங்காயத்தோட தன்மை ஒரு கண்ணாடி போல் தான் வந்தால் போதும். இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி போல் தான் வந்துருச்சு. அடுத்ததான் வந்து நான் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம வாழைத்தண்டு வேக வைக்கும்போதே வாழைத்தண்டுக்கு தேவையான உப்பு போட்டுட்டோம், அது வாழைத்தண்டுக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போட்டிருக்க வெங்காயம் இந்த மசாலா தேங்காய்க்கும் உப்பு பத்தாது. இப்போ நம்ம ஒரு சிட்டு கொஞ்சமாக ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மூணு சிட்டி அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். போதும், ரொம்ப வதங்க விடக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற வாழைத்தண்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி இதுக்கு இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாழைத்தண்டை எப்போவுமே இதே மாதிரி தான் செய்வீங்க, வாழைத்தண்டை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வாழைத்தண்டை மட்டும் நல்லா இளந்தண்டை வாங்கிக்கிங்க, அப்போ தான் அந்த நார் கம்மியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து வாழைத்தண்டை எப்படி கட் பண்ணி நார் எடுக்கிறதுங்கிறது காட்டுற பாருங்கள். நான் பண்ணியிருக்கிறேன் வாழைத்தண்டில் பாருங்கள், நாரே இருக்காது, ஒரு காய் மாதிரி தான் இருக்கும். ஒரு நார் கூட ஒரு கொடி மாதிரி தொங்காது. அந்தளவுக்கு வெட்டுறதுல வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி வெட்டுறதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். வாங்க அடுத்ததான் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். இது வாழைத்தண்டு பொரியலாங்கிற நீங்களே நம்ப மாட்டீங்க, செஞ்சு சாப்பிடும்பொழுது உங்களுக்கே நம்பிக்கை இருக்காது. இது வாழைத்தண்டு இல்லை, ஏதோ ஒரு காயில் செஞ்சு சாப்பிட்றோம், இவ்வளோ சாஃப்டாக இருக்கே, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வாங்க அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி தூவிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாழைத்தண்டு பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இவங்க போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வாழைத்தண்டுனே தெரியாத அளவுக்கு இந்த பொரியல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோமம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.